பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து அந்த தேவாதி தேவனை உயர்த்தி நாம் பாடப்போகிறோம். திருக்கரத்தால் தாங்கி என்னை, அவருடைய சித்தப்படியே நம்மை நடத்தி வணைகிறவரா, அவரை பார்த்து நாம் பாடி என்னை வணைந்து என்னை நடத்துங்கன்னு சொல்லி தொடர்ந்து நாம் பாடி ஆராதிப்போமா? பாருங்கள், பாடுவோம். தாங்கி என்னை திருச்சித்தம் நடத்திடுமே, புயவன் கையில் களிமன்னா அணுதினம் நீ வணங்கிடுமே, புயவன் கையில் களிமன்னா அணுதினம் நீ வணங்கிடுமே. அவனமக்காய் ஜீவன் தந்து அழித்தனரே இந்த மீட்பு, அவனமக்காய் ஜீவன் தந்து அழித்தனரே தேசமரை கண்களினா காண்கிறேனே, இன்ப காணா தேசமரை தாங்கி என்னை திருச்சித்தம்போல் நடத்திடுமே, தூயவன் கையில் களிமண்ணா அவன் கையில் களிமண்ணா அணுதினமும் வணங்கிடுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, ஜோதிகளின் பிதாவே,
எந்த மனிதனையும் பிரகாசிக்க பண்ணுகிறவரே உமக்கே மகிமை உமக்கே நன்றி உமக்கே ஆராதனை ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவே நீரே என் புகழிடம் நீரே என் மரணம் இறைவா உம்மை நான் நம்பியுள்ளே நம்புகிறேன் நம்புகிறேன் தேவாதி தேவனை நம்புவேன் இதுவரை உம்மை நம்பினேன் இனிமேலும் நம்புவேன் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆவியானவரே மகிமை நிறைந்தவரே வல்லமையுடையவரே கிருபை உள்ளவரே இரக்கங்களின் பிதாவே உமக்கே மகிமை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் உமக்கு நன்றி உம்முடைய மகிமைக்கு நன்றி கிருபை இரக்கங்களுக்கு நன்றி அத்தனை பேர் மேலும் மகிமை இறங்குவதாக இருக்கிற இடங்களில் இறங்குவதாக தேவ பிரசன்னம் இறங்குவதாக நன்மை உண்டாவதாக அற்புதம் நடப்பதாக ஆசீர்வதி உம்முடைய நாமத்துக்கே மகிமை வரப்படுங்க இயேசுவின் நாமத்தில் இந்த துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாதத்தின் முதல் நாளிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் கடந்த மாதங்களிலும் கடந்து வந்த பாதைகளிலெல்லாம் கண்ணின் மணி போல நம்மை காத்து அற்புதமாய் நாம் வேண்டிக் கொண்டதற்கும் நினைப்பதற்கும் கீழல்ல மேலாகவே ஆசீர்வதித்து மனமகிழ்ச்சியோடு அவரை கூப்பிடவும் ஜெபிக்கவும் பின்பற்றவும் உதவி செய்தார் எவ்வளவு நல்ல தேவன்ல அவரை நம்ம ஒரு நாளும் மறந்துடக்கூடாது அவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்தார் கலாத்தியர் 3:13 பார்த்தால் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் ஆகவே கிறிஸ்து நமக்காக சாபமாகி அந்த சாபத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டாரா எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை உங்கள் மேல் என் மேல் வைத்த அன்பினால் கிறிஸ்து நமக்காக நமக்கு வர வேண்டிய தண்டனைகள் அக்கிரமத்து நிமித்தம் பாவத்து நிமித்தம் பல காரியங்கள் முன்னோர்களுடைய காரியங்கள் நிமித்தம் வர வேண்டிய அந்த சாபத்தை நமக்காக சாபமாகி அது இனி நம்மளை தொடராதபடி நம்முடைய குடும்பத்தை தொடராதபடி பிள்ளைகளை தொடராதபடி வருமானத்தை தொடராதபடி வேலையை தொடராதபடி ஆண்டவர் நமக்கு நல்ல பலத்தை சுகத்தை கொடுப்பதற்கு நமக்காக சாபமாகி நம்மளை மீட்டுக்கிட்டாராம் நீ ஏன் பிள்ளப்பா உன்னை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன் என்னுடையவன் என் கண்மணி எனக்காக வள ஒன்று நான் இந்த பூமியில் வைத்திருக்கிறேன் ஆயுஷ்னால் கூட்டி கொடுத்துருக்கிறேன் உன் கையின் பிரயாசத்தை ஆசிர்வதிக்கிறேன் நமக்காக சாபமானாராம் நம்ம மேலே வைத்த அன்பு எவ்வளோ மேலானது பார்த்தீங்களா நம்ம அன்பு இப்போ ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம் ரொம்ப போனால் 1 மணி நேரம் காரியம் நடந்துக்கிட்டே இருந்தால் தோத்திரம் தோத்திரம் தோத்திரன்னுவோம் முடிஞ்சுன்னா ஏதாவது நடக்கலைன்னு வைங்க எதிர்மறையாச்சுன்னா அப்படியே ஜெபம் உற்சாகம் இல்லாமல் போயிடும் அன்பு இல்லாமல் போயிடும் உப்புச்சப்பு இல்லாமல் போயிடும் ஆனால் இயேசு நீங்கள் நேசிக்கிறீங்க இல்லையோ உங்களை நேசிக்கிறார் தம் ஒரே பேரான மகனையே அளிக்கும் அளவுக்கு தேவன் தம்முடைய மகனாகி இயேசுவை நமக்கு அனுப்பி ஒரு மனிதன் தன் நண்பனுக்காக ஜீவனை கொடுப்பதிலும் மேலான அன்பு யார்கிட்டேயும் இல்லை உங்களுக்காக நான் உயிரை கொடுக்குறேன்னு சொல்லி மரணத்தை ருசி பார்த்தார் அவருக்கு இனி கொடுக்கறதுக்கு நமக்கு நமக்குன்னு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை உயிரையே கொடுத்து நம்மளை வாங்கிட்டார் மீட்டுக்கிட்டார் இவர் அல்லவா தேவன் இவரை நம்ம நேசிக்கணுமா இல்லையா இந்த மாதம் நம்மளை எல்லா சாபத்துக்கும் தீங்குக்கும் எந்த வேதனையும் தொடராதபடி தேவனுடைய கிருபையில் இறக்கத்தில் மூடி காத்து கொள்வார் நமக்காக சாபமாய் மீட்டுக்கிட்டார் நம்ம என்ன செய்யணும்
இந்த ஆண்டவரை நேசிக்கணும். இது ஒன்றும் பெரிய காரியம் இல்லையே. எதுக்கு நான் தான் வழக்கமாக ஆலயத்துக்கு போகிறேன்ல, வழக்கமான காணிக்கையெல்லாம் கொடுக்குறேன்ல அப்படின்லாம் சொல்லி நீங்கள் உங்களை திருப்திப்படுத்தி இருக்காதீங்க, வீண் வேதனைக்கு உள்ளாகாதீங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 16:22 நாம் பார்க்கும் பொழுது, ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவன். அப்போ என்ன செய்யணும்னா, நமக்காக சாபமாய் மீட்ட அந்த ஆண்டவருக்கு நம்ம வாழ்க்கையை அர்ப்பணித்து, நம்ம நேரத்தை அர்ப்பணித்து, குடும்பத்தை அர்ப்பணித்து அவருக்கு முதலிடம் கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் அவரை நேசிங்க. சும்மா மனுஷனை நேசித்து, பொருளை நேசித்து, நான் அதை வாங்கியிருக்கிறேன், இதை வாங்கியிருக்கிறேன், நகை வாங்கியிருக்கிறேன், வாகனம் வாங்கியிருக்கிறேன், வீடு வாங்கியிருக்கிறேன், என் கூட்டாளி நண்பு, இதை நேசிக்க நம்மளை அழைக்கலை. ஒருவன் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனார், இதுவே ஒரு வேதனை சாபம்ன்றார். எதுக்கு இந்த வேதனைக்கு நம்ம போகணும்? இவரை நேசித்தீங்கன்னா 1000 மடங்கு உங்களை அன்பு கூர்ந்து ஆசீர்வதிப்பார். இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு வாழத்தானங்க நம்மளை மீட்டு கொண்டார், நம்மளை விலை கொடுத்து வாங்கினார். எதுக்கு? அவரை நேசிப்பதற்கு. இன்றைக்கு அவரை நேசிப்பீங்களா? குடும்பமாக ஜெபம் பண்ணுவீங்களா? இந்த நாளில் தேவனை நோக்கி பார்ப்பீங்களா? சேர்ந்து ஜெபிக்கலாம்ல, ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம்ல, இந்த மாதம் நம்மளை அற்புதமாக நடத்தி இருக்கிறாரு என்று சொல்லி கடந்த நாட்களில் நம்ம இதெல்லாம் நினைவு கூறும்படி ஆண்டவர் உதவி செய். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இணைந்து ஆண்டவரே உம்மை நேசிக்கிற இருதயத்தை தாரும் என்று ஜெபிக்கிறார்களோ, அவர்களை எல்லா சாபத்திலிருந்து மீட்டுக்கொண்டு ரட்சித்து உம்முடைய அன்பின் பாத்திரமாக ஒவ்வொருவரையும் மாற்றி இந்த மாதம் முழுவதும் தேவரை அற்புதமாய் நடத்தி அமர்ந்த தண்ணீரண்டிலே கொண்டு போய் ஆண்டவரே வாழ்க்கையின் பண தேவைகளை சந்தித்து நல்ல சுகபலத்தை தந்து குடும்பங்களை பிள்ளைகளை வேலியடைத்து காத்து எல்லா வேலின் கொடூரத்துக்கு விலை காத்து கொள்ளும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார், கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோட ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு இதை அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதித்து நடத்துவார், ஆமீன்.